வணக்கம். கடந்த வீடியோவில் இந்த காடுவெட்டி படம், கவுண்டம்பாளையம், அது மட்டும் இல்லாமல் இந்த நாடக காதல்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுற படம், இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்த ஒரு ஜாதி குரூப்பும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி கான்டெக்ஸ்ட்டை மாற்றி அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்லோட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மால் ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுருந்தார். அதுக்கப்புறம் அவன் என்னென்ன வீடியோலாம் போட்டுக்கிறான் அப்படின்னு போய் பார்த்தா, எல்லாம் ஜாதி வெறி, நாடக காதல், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட்டு. சரி, அதை ஏன் விடுவானே அப்படின்ட்டு அந்த கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பட்டுட்டிங்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கொடுத்த வரவேற்பையும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கோ டு தி ஷோ. வெற்றின்னு சொல்ல மாட்டாங்களாம், ஏன்னா அவர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிற இயக்குனர் தான். இப்ப இவங்க தோல்வி மாறன் சொன்ன உடனே அவர் தோல்வி அடைஞ்சிருவாராம். மூதேவிகளா இவங்களுக்கு, ஏன் ரஞ்சித் மேல எவ்வளவு வன்மம்? இந்த தங்கலான் படம் வந்துச்சு, அது ஒரு தம்பி வந்து படத்தை பார்த்துட்டு வந்து புதி குதின்னு குதிக்கிறாப்ல, பப்ளிக் ரியாக்ஷனா. மாடு வெட்டுற சீன் எல்லாம் தேவையில்லாதான், காட்டிருக்கு தேவையில்லையா? நீங்க பீஃப் சாப்பிட்டுக்கலாமா, பர்மிஷன் குடுக்கறாரு, பர்மிஷன். செத்த பையன், அவரோட உரிமை. நீங்க தான் பாக்குறீங்க, இருந்தாலும் படம் எடுக்கிறவர் அவர் தானே. கொடுத்து பாக்குறது நீங்க மட்டுமே கிடையாது, இந்த ஊர் உலகத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் லிவிங்ஸ்டனா? நாங்களாம் இல்ல, நாங்களும் பார்ப்போம், நாங்களும் காசு கொடுத்தா டிக்கெட் வாங்குறோம், ஓசிலியா படம் பாக்குறோம். என்ன கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா, மனுஷன் வெட்டுறதே காட்டுறாங்க, மாடு வெட்டுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாப்ல. பதில், சில மனுஷன் வெட்டுறது வந்து ரியாலிட்டியா காட்ட மாட்டாங்க ப்ரோ, இதுல மாடு வெட்டுறது ரியாலிட்டியா காட்டுறாங்க. ஏய், இருக்கிறதுலே மட்டமான VFX, ரியாலிட்டியா காமிக்கிறாங்க, அதை காட்டுறாங்க இதை காட்டுறாங்கன்னு உளறாத. இதுல ஓவர் ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. ஐயோ, ஓவர் ரியாலிட்டி பார்த்து நடுங்கிட்டாரு. கோவில்ல மாடு வெட்டுறது தப்பான் இவர் சொல்றாராம், சொன்னா நீங்க கேட்டுக்கணும். இது வந்து வேணாம்னு சொல்ல, அதுக்காக காட்டுல சீனு மாடு வெட்டுறது அப்ரோச் பண்றாரு. அது அப்ரோச் இல்ல, என்கரேஜ். என்கரேஜ் சொல்ல, அப்ரோச் பண்றாரு, என்கரேஜ். என்கரேஜ் பா, உரிமையா இல்ல உரிமையா அவ்வளவுதான் எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொஞ்சம் இறக்கு. மாடு வந்து கோமா தான் குளம் இருங்க, மாடு வந்து கோமா தான் குளமா தான் புக்ல படிப்பாங்க. எந்த புக்ல அந்த மாதிரி போட்டிருக்கு? நாங்க படிச்ச புத்தகத்துல அப்படிலாம் போடலையே. இது பாரு, நீ படிச்ச புத்தகத்துல மாடு வந்து கோமா தான் குளமா தான் இருந்தா நீ சாப்பிடாத. நான் அப்படி புத்தகம் படிக்கலப்பா. நான் படிச்ச புத்தகத்துல பீஃபு, மட்டனு, சிக்கனு, ஃபிஷ் இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு நான் படித்தேன், நான் தின்னுக்கிறேன். நான் மாடு சாப்பிட்றது தப்புன்னு தான் சொல்றேன். டேய், முதல்ல என்ன சொன்னேன்? அந்த ஆள் என்ன சொன்ன? ஃப்ளாஷ்பேக். நீ பீஃப் சாப்பிடுறியா சாப்பிட்டுக்கோ. இப்போ என்ன சொல்ற? ஏன் என்ன சொன்னேன்? நான் மாடு சாப்பிட்றது தப்புன்னு தான் சொல்றேன். ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? குடிச்சிருக்கியா நீ? மாடு சாப்பிட்றது தப்புன்னு சொல்றேன். ஆமா, நான் பிஜேபி இல்ல, எனக்கு பிடிக்காது. அது ஒரு உயிர் தானே, அதே நீ வெட்டி அது பேசா, நீ தனி டாபிக் நான் போவேன். ஏ டே, இவன் வீகனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இவனை பேக் பண்ணு. மாரி செல்வராஜ் இந்த வாழை படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்போ ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சுனது. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதி மூப்பிட்டோம்னா நாடக காதல். மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நமக்கு புரியறது பிரச்சனை இல்லை, அந்த குரூப்புக்கு புரியணும், அதுக்காக தான் உறக்க சொல்றது நாடக காதல். ஆமா, நாடக காதல் தான் பண்றோம். இப்ப மாரி செல்வராஜ் வந்து நான் நாடக காதல் தான் பண்ணேன்னா அப்ப அந்த சமுதாயத்தை தானே காட்டுது, அந்த சமுதாயத்தை தானே இது குறிக்குது. என்ன குறிக்குது?
நான் முறைப்படி காதல் பண்ணி அவங்க அம்மாட்ட சம்மதம் வாங்கி நல்ல காதல் பண்ணேன்னு சொல்ல வக்கல இல்ல. நீங்க பாத்தீங்க அவங்க சொல்லல. நாடக காதலை எதிர்த்து ஒரு படம்ன்றது விழிப்புணர்ச்சி படம். ஐயோ, இந்த நாடக காதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம கோபம் வந்தா பரவாயில்ல, ஒரு கிரிஞ்சித்தனமா இருக்குது. ஒரு ஆளு தான்டா, என்ன சொல்ல வர? ஏண்டா, நாங்க புள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி. ஏன் இருப்பா இருப்பா, இவ்வளவு வேகமா போகாது, கொஞ்சம் பொறுமையா சொல்லுப்பா. நான் ஃபாலோ பண்ணுமா இல்லையா? புள்ளைய பெத்து பெத்து பால் ஊட்டி சீராட்டி சீராட்டி படிக்க வச்சு அழகு பார்த்து வேற கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா. இதெல்லாம் பண்றதே கல்யாணம் பண்றதுக்கு தானா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஒரு லிஸ்ட் சொன்னான்ல, அந்த லிஸ்ட்க்கு வா. புள்ளைய பெத்து புள்ளைய பெத்து இந்த மேட்டர் வந்து அவசியமா? எல்லாரும் கட்டாயமா பண்ணியே தான் ஆகணுமா? தேவையில்லை. நம்மளுடைய புள்ள அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து வேற யாரையா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், இல்லை படிச்சுட்டு எங்கேயாவது வேற ஸ்டேட்டுக்கு போயிடும், இல்லை வேற நாட்டுக்கு போயிடும். அப்படின்னா நம்ம சாதி என்ன வருது? நம்ம சாதி சன கை கட்டி சிரிக்காதா? அதனால பெஸ்ட் ஆப்ஷன் கல்யாணம் பண்ணிக்காத, இல்லைன்னா குழந்தை பெற்றுக்காத. அப்படியே பெற்றுக்கணுன்னு இருந்தாலும் அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை குளித்த வண்டி புதைச்சிரு. ஏன்னா இந்த மாதிரி டைலாக் கிரிஞ்சு டைலாக்லாம் பின்னாடி சொல்ல தேவையில்லை. அதனால டோன்ட் ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம். அதுக்காக உங்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அதிசய பொருள் ஒரு பாக்கு. இந்த பாக்கை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நெருக்கடி நேராது. எப்பா எடிட்டர் அதை போட்டு காட்டு. படிக்க வச்சு இப்போ பெற்றுக்கிட்டாலே படிக்க வச்சு தான் ஆகும். பிள்ளையை பெற்று நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க, ஒரு பராமரிப்பு தொகை எதுவுமே தர்றது இல்லைன்னா தரதுன்னு சொல்லும் கோர்ட்டு. உங்களுடைய கடமை என்ன சொல்லும்? வாயிலே அடிக்கும். இந்த கதையை பேசக்கூடாது. இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தா பொண்ணை கொல்றேன் பையனை கொல்றேன்னு அருவா எடுத்துட்டு சுத்துறீங்களே, நீங்கள் எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணியிருப்பீங்க? சார் யார் தெரியுதுங்களா? ஆர்கே சுரேஷன்வீங்க, அது கேட்கல. சார் நடிக்கிற கதாபாத்திரம் என்ன கதாபாத்திரம் தெரியுதுங்களா? இந்த கோகுல்ராஜ் படுகொலையில் கோகுல்ராஜை கொலை பண்ணிட்டு தப்பிக்க தெரியாமல் கேனத்தனமாக போய் நியூஸில் வந்து தானாக பேட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டு இன்றைக்கி ஆயுள் தண்டனை அனுபவிக்குது உள்ளார ஜெயிலில். அந்த யுவராஜ் கேரக்டரை ஏத்து நடிச்சிக்கிட்டு இருக்கார் இவர். என்னதான்டா நாடக கதல், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்கடா அப்படின்னா ரெண்டு விதமான டெஃபினிஷனையும் உனங்கிட்டிருந்து வருது. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா எக்கனாமிக்கல் கண்டிஷனை வந்து ஒரு டெஃபினிஷனாக வைக்குது. அதாவது ஒரு ஏழ்மையான பையன் பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி அவகிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு ஆசைப்படுறது. உடனே அப்பொழுதானால் ஏழைகள் காதலிக்க கூட கிடையாதுரா? ஏமா பேசிட்டு இருக்கும்போது மரியாதை இல்லாம மரியாதையே டீல் பண்ணுங்க. ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல, ஏழ்மையில இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்கான்ல அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சு பணக்காரனாயிரலாம் நீ நினைக்கிற பத்தியா? அங்க உன் காதல் பிழையானது. ஏமா, முதல்ல பொம்பளைங்களுக்கு சொத்தே நீங்க தரது கிடையாது, அவளுங்களை கழட்டி விட்டுருவீங்க. வீட்டில் பிறந்தா ஆம்பளை பிள்ளைதான் வாரிசு அப்படின்ட்டு பொம்பளைக்கு நாங்கள் சீர்வரிசை செய்கிறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு அவளை கூப்பிட்டு வந்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு விட்டுடுறீங்க. இப்படி ஏகப்பட்ட கேஸு கோர்ட்டில் கிடக்குது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். வழக்கறிஞர் தானே நீங்கள். பொண்ணை கல்யாணம் பண்ணி அவகிட்ட ஒரு ஏழை ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் பணக்காரர் ஆயிடலாமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ். அது ஏன் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியல, ஏழ்மையில் இருக்கவனுக்கு ஏன் ஏழ்மையில் இருக்க இன்னொரு பெண்மண காதலே வர மாட்டேங்குது? இதெல்லாம் சும்மா அடிச்சு விட்றது. அதெல்லாம் பணக்காரங்க வீட்லேயும் காதல் பண்ணுறாங்க, ஏழை வீட்லேயும் காதல் பண்ணுறாங்க. சும்மா பேசினு இருக்காதீங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்ததை. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இந்த ஜாதின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத கட்டுமானங்கள். தேவையில்லைன்னா தூக்கி போட வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு? ஆனால் அஸ்யூமிங் அது இருக்குது சொசைட்டிலன்னு வச்சுக்குவோம். அஸ்யூமிங் கிடையாது, இருக்குது. அது என்ன தேவையில்லாத கட்டுமானங்கள் அப்படின்னா, இப்போ இல்லாத விஷயத்தை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க? அஸ்யூமிங் கிடையாது. அஸ்யூமிங்னா என்ன? இருக்கிறதா நினச்சிப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் வழக்கறிஞர் தானே? இட் எக்ஸிஸ்ட், கேஸ்ட் எக்ஸிஸ்ட், ஈவன் தோ இட் இஸ் அபாலிஷ்ட். டிஸ்கிரிமினேஷனோ சாதி ரீதியான ஒடுக்குமுறையோ அபாலிஷ்ட் அப்படின்னா அது வந்து லீகல் கிடையாது, அது இல்லீகல் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அஸ்யூமிங்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் அழிச்சாச்சு, இனிமேல் சாதி ஏற்ற தாழ்வுகளே கிடையாது, எல்லோரும் ஈக்குவல் அப்படின்றீங்களா?
அப்படிலாம் கிடையாது. என்ன இருக்கு? அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில இருக்கவங்க, அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேல எந்த என்னைக்குமே காதல் வந்தது இல்ல உங்களுக்கு? எந்த சாதியை சொல்றீங்க? எல்லாம் ஒரே குப்பையை தான் மண்டையில வச்சிருப்பீங்க, அதுதான் இறக்குவீங்க. உங்களுக்கு மேடை மைக்கு ஒரு குறை. அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேலே எந்த என்னைக்குமே காதல் வந்தது இல்ல உங்களுக்கு? இப்படி வச்சுக்கிறது ஒண்ணு, ஏன்னா நான் பெரிய உரையை ஆற்றிட்டோம்ல, இப்படி வச்சுக்கிட்டா உன்னை கைத்தட்டல் வரும்னு நினைக்கிறது. இப்போ காசுக்காக கல்யாணம் பண்றேன்னு இவங்க சொல்றாங்களா, இன்னொருத்தர் ஒரு தொப்பிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல சார், ஒரு பெண்ணை வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண் மேல்தான் நமக்கு காதலே வருது. ஒரு ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு, நான் சொல்ற ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து உன் குறவலையை பிடிச்சி கடிச்சிட போறாரு. கொஞ்சம் தள்ளி உட்காரு. அதுக்க ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு, நான் சொல்ற ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் இல்ல. அப்ப மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து நார்மலா தானே காதலிக்கிறாங்க, அப்புறம் என்ன உனக்கு எதிர்ப்பு கேக்குது? ஒரு சிலருக்கு இப்போ மாரி செல்வராஜ் இருக்காரு இல்லையா, அவரே ஓபனா சொல்றாரு இல்லையா, என்னன்னு, நான் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி பண்ண காதலிச்சுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போத உண்மையாக இருந்திருந்தால் அந்த ஜாதி பொண்ணு வேற ஜாதி பொண்ணு. என்ன அறிவாளி, இதே கேள்வியை போய் அம்பேத்கர்கிட்ட கேட்பார் போல இருக்கு. அம்பேத்கர் வந்து மறுமணம் செய்வார் பார்த்தீங்களா, அவர் சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சிருப்பார். இதே கேள்வியை போய் அவர்கிட்ட கேட்பார் போல இருக்கு. என்ன கேள்வி? ஏன் உனக்கு வேற ஜாதி பொண்ணு? சார், நீங்க உங்க ஜாதியை உயர்த்தி குடிக்கும்போது வீட்டுக்குள்ளேயே வேற ஜாதி பொண்ணு இருக்கா? காதலிக்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். சாதி பார்த்து, அது பார்த்து, இது பார்த்தா வருது நமக்கு காதல். ஏன் ஐயோ இந்தியாவில் தான் இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உன் குப்பையை கொண்டு போய் வெளிநாட்டில் கொட்டினானா மூக்க பிடிச்சிட்டு போயிடும், என்ன இப்படி நாருது உன் கதை அப்படின்றவான். உன்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற பொண்ணை நீ வந்து வாழ்க்கை கொடுக்காம இன்னொரு கம்யூனிட்டியை கொடுக்கும்போது நீ எப்படி நேர்மையாக சமுதாயத்தில் வந்து பேச முடியும்? அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அகமண முறை அதுதான் வந்து சரியான விஷயம், சமூகத்துக்கு நல்லது அப்படின்றாங்க. அகமண முறைனா சாதிக்குள்ளாரியே பொண்ணு கொடுத்துக்கிறது, பொண்ணு எடுத்துக்கிறது, வெளியில் பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அகமண முறையை விட வெளியில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மூலமாக தான் சில வியாதிகள் வர்றதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. இதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ அடிப்பறிவும் இல்லை எதுவும் இல்லை, என்ன பண்ணுறது? உன்னை படிக்க வச்ச எங்கள் அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பார்த்தியா? இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ கடைசியாக இறக்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் ஐட்டம் பார்க்குறீங்களா? பொண்ணு படிக்க மாட்டான், அவன் வேலைக்கு போக மாட்டான், கஞ்சா அடிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து லவ் பண்ணிட்டானா பொண்ணை கட்டி கொடுக்கணும். யாரா கஞ்சா அடிச்சுட்டு இருந்தா? யார் வேலைக்கு போகல, லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கிற கோகுல்ராஜ், சங்கர், இளவரசன், முருகேசன், இவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. இவங்கள போய் அடிச்சு கொண்டுபிட்டு காலை காலி பண்ணிட்டு வந்து எவ்வளோ வீரவசனம் பேசணுங்கிறானுங்க பத்தியா? என்னங்கடா பேசிட்டு இருக்கீங்க, இது என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னடா பேசுற? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லு, சொல்ல வேண்டிய சொல்லு, உன் வாயை திறந்து சொல்லு. காதலிக்கிறதுலாம் உரிமை கிடையாது ராஜா. வேற எது உரிமையா? கல்வியில உனக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதா, அது உரிமை. கல்வியில வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டா அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன், உரிமை கிடையாது. அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க பத்தியா, அதுதான் உரிமை. காதல நீ கொழுப்படுத்து காதலிச்சுட்டு அலையிற. இது தலித்துகளுக்கு மட்டும் நினைக்காதீங்க, பாரிசாலன் மொத்தமாகவே காதலுக்கு எதிரி. காதலுக்கு எதிரின்னா எப்படி, அமெரிக்காவில் எவனோ லவ் பண்ணால் கூட இங்கே அவனுக்கு பொச்சரியும், அந்தளவுக்கு எதிரி. அப்புறம் அவன் வீட்டில் வெட்டுறான் குத்துறானா? ஆமாம் வெட்டுவான் குத்துவான், என்ன பண்ணுவேன்? ஏன்னா இப்படி பேசுகிற, வெட்டுவான் குத்துவான், ஆமாம் வெட்டுவான் குத்துவான்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இதில் நீ வந்து சமூக மாற்றத்துக்காக குரல் கொடுக்குற, சமூகத்துக்காக குரல் கொடுக்குற அப்படின்னு வேற நம்பிக்கிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க யூடியூப்பில். கொஞ்சம் கூட தார்மீகமாக பேச மாட்டியா? ஆமாம் அப்படி தான் வெட்டுவான்னு பேசுகிற. அவனுக்கு காதலே பிடிக்காமல் இருக்கட்டும், அவனுக்கு காதல் திருமணம் செய்கிறதே வந்து பிடிக்காமல் இருக்கட்டும், ஆமாம் அப்படி தான் வெட்டுவான், அப்படி தான் குத்துவான்னு நீ பேசுறதே, இதை நீ சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் அதுக்கு அர்த்தம். அவன் நினைக்கிறான் தான் பொண்ணோட வாழ்க்கை அவன் எடுத்துட்டான்னு நினைக்கிறான், போய் வெட்ட போகிறான், என்ன பண்ணுவே? நீ என்ன பண்ணுவே? வேடிக்கை தானே பார்ப்ப, இல்லைன்னா இந்த பக்கம் தலித்துக்களை திட்டுவேன், அதுதானே உன் பிரச்சனை. அப்போ அவன் வாழ்க்கையும் தான் போகுது, வெட்டிட்டு அவன் என்ன, அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், ஜெயிலில் போய் களி 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 தின்னுட்டு அறியுது. இப்படி ஆணவ கொலையை வந்து இந்த ரீதியில் சப்போர்ட் பண்ணுறது, அப்படிதான் வெட்டுவான்னு பேசுகிறான் அவன். இவன் மேலே வந்து ஒரு நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்க, தலை முடிக்கிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். நடந்துக்கோங்க. யார் யுவராஜ சொல்லிட்டு இருக்கிறான்? யுவராஜ் தான், யுவராஜ் தானடா, யுவராஜ் தானே சொல்கிற. இளைஞர்கள் நான் சொல்கிறேன், இளைஞர்கள் நம்ம சொல்கிறத கேட்டுக்கங்கப்பா,
இவர் தான்ப்பா இனிமேல் வந்து நாட்டுக்கு தலைவர், உங்களுக்கு தலைமை தாங்கி நிற்க போகிறவர் இவர் தான், இவர் சொல்கிறத கேட்டுக்கோங்க, அப்படி தான் வெட்டுவாங்கன்னு சொல்லிட்டான், இனிமேல் நீ காதலிக்காத, லவ் பண்ணாமல் இரு அப்படின்னு காட்டுறான் நல்வழி. இந்த மாதிரியான ஆட்களோட பேச்சை கேட்டு லவ் பண்ணி அலையாதீங்க, லவ் பண்ணுறதுனால நீங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல, பிரச்சனை தான் வந்து சேரும், நிம்மதியாக வாழ முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு தினேஷ் வந்து இப்போ அட்வைஸ் பண்ணி கொலையாக கொள்றாப்புல இல்லை அந்த மாதிரி 10 பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவான், தாங்க முடியாது அப்படிங்கிறாரு தினேஷ். யா தினேஷே, படி, படித்து மார்க் வாங்கி. அப்பா தலித்துகளுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறான், ஏன்னா நான் சொல்கிறான்னு நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை நோட் புக்கோ எடுத்துக்கிட்டு இப்படி பேனாவில் நோட் பண்ணிக்கோங்க. படி, படித்து மார்க் வாங்கி. படி, மார்க் வாங்கணும், ரைட்டு. வேற ஒரு கல்வி அதிகாரத்தில் போய் உட்காரு. அதிகாரத்தில் போய் உட்காரணும், ரைட்டு. உட்காந்ததுக்கப்புறம் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க, இதை தான் நான் சொல்கிறேன். ஓ, இதெல்லாம் இது மூணும் பண்ணிட்டா பொண்ணு கொடுக்கறதுக்கு வரிசையில் வருவாங்க இல்லையா? மூணும் பண்ணணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், அதிகாரத்தில் போய் உட்காரணும், கரெக்டா? matrimony.com-ல பதிவு பண்ணு. இது மூணையும் செஞ்சுட்டு matrimony.com-ல போய் நீங்கள் பதிவு பண்ண வேண்டும். matrimony-ல போய் பதிவு பண்ணீங்கன்னா என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்டு கேட்பான் இல்லையா, அதுக்கு பதில் வச்சிருக்காரு. கேஸ்ட் நோ பார்னு கூட போடு, நீ ஒரு கலெக்டர் ஆயிரு, கேஸ்ட் நோ பார்னு போடுவேன். கேஸ்ட்டு நோ பார்னு போட வேண்டும், சரியா? இதெல்லாம் வழிமுறை. தயவு செஞ்சு படித்து முன்னேறி வாழ்க்கையை முன்னேற பாருங்கடா, ஒரு டாக்டர் ஆகுங்கடா, ஒரு கலெக்டர் ஆகுங்கடா, ஒரு ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுங்கடா, அதுக்கப்புறம் நீ கேஷ் நோ பார்னு போட்டு பொண்ணை தேடி பாடுறா, எத்தனை பேர் பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கான்ட்டு. இவ்வளோ விஷயத்தையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கேஸ்ட் நோ பார் போட்டுக்கொள்ள உங்களுக்கு தகுதி இருக்கிறது. அதை போட்டுக்கும் போது உங்களை தேடி மற்றவங்க வருவாங்க. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தலித்து வந்து படிக்க வேண்டும், படித்து நல்ல மார்க் வாங்க வேண்டும், நல்ல வேலை வாங்க வேண்டும், அதுவும் அதிகாரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபு, கலெக்டர் அது மாதிரி வாங்க வேண்டும். மேட்ரிமோனியில் போய் கேஷ் நோ பார் போடணும். இவ்வளோலாம் போட்டு தான் நீங்கள் சாதி ஒழிப்பீங்களாடா? ஏன் கேஷ் நோ பார் நீ போட மாட்டியா? அது என்ன, தலித்துகள் வந்து படித்து இவ்வளோ ஒவ்வொரு படியாக இப்படி ஏறி 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 போய் கேஷ் நோ பார் போடுவாங்களாம், இந்த விளக்கென்ன மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கேஷ் நோ பார் போட்டு இப்படி சாதி ஒழிங்கன்னு மேலே இருந்து அட்வைஸ் பண்ணுவாராம். உன் மண்டைக்குள்ளே இருக்கிற சாதி வெறியை தூக்கி போடுறா, விளக்கென்ன விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறான், மேலே இருந்து அட்வைஸ் பண்ணுவாராம் அவர். அதாவது இந்த சாதி ஒழிப்பு கூட எங்கேருந்து நடக்கணும்னு நினைக்கிறானுங்க, அதில் கீழே இருக்கிறவன் தான் திருந்தணுமா இவர் சொல்கிறாரு. விளக்கென்ன, இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு டிவி, ஒரு சேனலு, உன்னை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு 10 சேனல் உன கூப்பிடுறாங்க. இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒருத்தனுக்கு கூட திராணி இல்லைன்னா, இதே சாதிய அழுக்கு சமூகத்தில் உன்னை வந்து பொருளை விட்டு ஒரு பன்னியை வந்து எப்படி சாக்கடையில் பொருளை விட்டு ஒரு ஆள் வேடியை பார்ப்பானுங்க, பன்னி வளர்க்குறவங்க அந்த மாதிரி உன்னை வேடியை பார்க்குறானுங்க இந்த மீடியாவில் இருக்கிறவங்கலாம். சாதியெல்லாம் இங்கே எவனும் பார்க்கறதில்ல, பொருளாதாரம் காசு தான் பார்க்குறான். காசு நீ கையில் வச்சுக்கிட்ட அப்படின்னா இங்கே சாதியெலாம் குப்பைக்கு போயிடும். இப்போ ஆல்ரெடி அது குப்பையில் தான் இருக்குல்ல, இல்லை ரொம்ப அஃபண்ட் ஆகாத, எனக்கு தெரியும் நீ சாதியை பற்றி இப்படி சொன்னால் நீ அஃபண்ட் ஆகும், எனக்கு குடிப்பெருமை பேசுகிறவன் நீ, இல்லை பரவாயில்ல சொல்லு. எத்தனையோ பேர் மாறி மாறி கல்யாணம் பண்ணி, ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சாதி பார்த்தாடா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க, யோசி. ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அவங்களாம் சாதி பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வெவ்வேறு சமூகம் தானே அப்படின்னு ஒரு அறிவாளித்தனமான ஒரு அனாலஜியை வைக்கிறார். சரி, நான் இன்னொரு அனாலஜியை நான் வைக்கிறேன். ஒரு அமெரிக்காவில் வேணாம் அவ்வளோ தூரம் போக வேணாம், தாய்லாண்டில் இல்லை பேங்காக்கில் வேணாம் அவ்வளோ தூரம் போக வேணாம், மும்பையில் இல்லை அவ்வளோ தூரம் வேணாம், உங்கள் ஊரில் ஏதோ ஒரு முக்கில் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை ராஜா, ஏதனே சார் ப்ராஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த பொம்பளை வந்து வீதியில் நிற்பா, சரியா? யாராவது ஒரு ஆண் அப்ரோச் பண்ணால் அவங்கிட்ட நீ என்ன சாதின்னு கேட்குறாளா? சொல்லுதுனே சார் கேட்குறாளா? இல்லை இல்லை. இப்போ சாதியே கேட்காம ஒருத்தன் கூட செக்ஸ் வச்சுக்கிற ஒரு பெண்ணால் முடியும்னா ஒன்னால் ஏண்டா முடியல, வெக்கம் கட்டவனே. அனாலஜி பேசுகிறான், அனாலஜி இந்த அனாலஜி பேசுகிறதுல எங்களுக்கும் வரும். பணம் வந்துருச்சுன்னா பணம் வந்தால் 10 பறந்து போகும், போ, அதுதான் இங்கே விஷயம், பணம் தான் இங்கே முக்கியம். பணம் வந்துச்சுன்னா 10 பறந்து போமா? எந்த 10 பறந்து போவோம் லூசு, அதெல்லாம் பறந்து போகாது. சாதின்றது வேற, அது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ், பணம்ன்றது வேற, அது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். ஒருத்தர் வந்து காசு சம்பாரித்து பணக்காரர் ஆயிடலாம், ஆனால் சாதியால் அவர் ஒடுக்கப்பட்டிருப்பார்ல. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதி விதிக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலம் 2000 வருஷமாக வந்து ஒரு சாதியை வந்து பார்த்தாலே தீட்டுன்னா, ஒரு சாதியை தொட்டால் தீட்டுன்னா,
இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தீட்டு வழிமுறை இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதனால் ஒடுக்கப்பட்டவங்க இந்த 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 கஷ்டத்தில் இருக்காங்க பற்றியா, இதுதான் டிஸ்கிரிமினேஷன். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மாறினா சோசியல் ஸ்டேட்டஸ் மாறாது. இப்போ தினேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், இந்த தினேஷுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒன்று பிசின்னு இருக்கும் அல்லது எம்பிசின்னு இருக்கும். பிசின்னா பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசின்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். தமிழில் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். பிற்படுத்தப்பட்டவர் யாரால, யாரால் பிற்படுத்தப்பட்ட? இதை புரிஞ்சிக்கணுன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கீங்கள, இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை உங்கள் அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, சரியா? நீங்கள் தான் முதல் தடவை படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி இல்லைனா ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில் சேர்ந்துட்டு பணம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. உங்களை வந்து ஒரு கோயிலுக்குள்ளார போகவே கூடாதுன்னு தடை பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கம்யூனிட்டி இந்த கோயிலுக்குள்ளார நீ வரக்கூடாது அப்படின்வாங்க. கோயில் வரைக்கும் வர்றதே பெரிய போராட்டம். அதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா கருவறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளார போகிறது இன்னும் பெரிய போராட்டம். கருவறைக்குள்ளார போகிறது இல்லாமல் அர்ச்சகர் ஆகணும், எனக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, நான் கடவுளை தொட்டு நான் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன், எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த சாதி, அதனால் உனக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. சொல்லு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மாறிச்சு, சோசியல் ஸ்டேட்டஸ் மாறிச்சா? மாறலல்ல, மாறலல்ல. நீ ஏகப்பட்ட பேச்சு பேசுவ, ஆனால் நீ நீ வந்து ராஜராஜ சோழன் அப்படிம்ப, இந்த பக்கம் குலோத்துங்க சோழன் இப்படிம்ப, பாண்டியர்கள் வரலாறு பேசுவ, சேர சோழர்கள்னுவ, ஆனால் வந்து உனக்கு இந்த சொசைட்டியில் இருக்கிற இந்த அடிப்படை விஷயம் கூட உனக்கு புரியாது. இல்லை கேட்டால் நீங்கள்லாம் தமிழ் சாதியா தெலுங்கு சாதியான்னு உட்காந்து வியாக்காயனம் பேச வேண்டியது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கருத்து இருக்குது. கருத்து இல்லாமல் இருக்கிறது நாம தான். யார் நாமண்ணா? அவர் பேட்டி காண்றது நாம தான் சொல்கிறேன். பேட்டி காண்றவங்களே, அவர் பேட்டி எடுக்கிறீங்கள, கொஞ்சம் வாய் இருக்குல்ல, வாயில் வந்து ஏதாவது நாலு கேள்வி கேட்டு பழகுங்க என்ற கருத்தை சொல்லி கொண்டு இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாரிசாலனுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டி